அப்படியே ரைஸ் பண்ணு புடிச்சுக்கோ பெட்டர் அத கொஞ்சம் மூவ் பண்ணி உட்காரு என்ன சொல்லி குடுக்குற சாக்ல வரசலாம் பிளானா சாக் எல்லாமே வரச எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு மனசு டிரைவிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணு நான் எதுக்கு பைக் ஓட்டணும் இவ்வளவு நாளா நான் பைக் ஓட்டி நீ கட்டிட்டு இருந்த இப்ப நீ பைக் ஓட்டி நான் பின்னால இருந்து கட்டிக்கணும் அதுக்கு தான் ஏய் எனக்கு பயமா இருக்கு ஏய் गर्ल्स எல்லாம் ராக்கெட் ஓட்டுறாங்க நீ பைக் ஓட்டிறதுக்கு பயப்படுற உன்னை கட்டிட்டு நான் என்னத்த ஓட்ட போறனோ முதல்ல உன் பயத்தை போக்கடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் நானே ஓட்டுறேன் நல்லா கவனி ஓகே சரி கால தள்ளி வை இப்ப கிளட்ச் புடிச்சி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கிளட்ச் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஆக்சிலரேட்டரும் கிளட்சும் சைமல்டேனியஸா ஸ்லோவா விடணும் அவ்வளவுதான் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும் என்ன சுந்தரது நான் அவ்வளவு சொல்லியும் இப்படி பண்ண எப்படி சாரி அனி சரி சரி நீ போய் ஐஷு டியூஷன்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துரு அனி அப்போ ஆனந்திய நான் டிராப் பண்ணிடுறேன் நீ போ வரணி நீயும் ஒரு பொண்ணா இருக்கிறதால என்னோட ஃபீலிங்ஸ் ஈஸியா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் சுந்தரோட ஃபேமிலிக்காக அவனோட அண்ணனுக்காக நான் நிறைய எழுந்திருக்கேன் சொந்தம் பந்தம் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவர் கூட வந்தேன் ஆனா அவரு என்னையும் என் குழந்தையும் தவிக்க விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாரு நானும் அவர் கூட அன்னைக்கே போய் சேர்ந்திருப்பேன் ஆனா சுந்தர் கொடுத்த ஆதரவால தான் நான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கேன் அந்த ஆதரவை என்னால இழக்க முடியாது உன் இளமைக்கும் தகுதிக்கும் சுந்தர விட நல்ல அமளின்னு நிறைய கிடைப்பாங்க எனக்கு அவனை விட்டா வேற வழி கிடையாது தயவு செஞ்சு சுந்தர எனக்கு விட்டு கொடுத்துரு பிளீஸ் What do you mean? புரியல இனிமே அவனை பார்க்காத பேசாத அவனை மறந்துரு சுந்தர் எனக்கு வேணும் அக்கா அவன் உனக்கு கிடைக்க மாட்டான் கிடைக்கவும் விட மாட்டேன் அனாசிமா என் கூட மோதி அசிங்கப்படாத அவன் அடைய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் கொல கூட குட் மார்னிங் அங்கிள் குட் மார்னிங் என்ன அதுக்கு ஆளையே பார்க்க முடியல அண்ணனோட ஆபீஸ்லயே எனக்கு வேலை கிடைச்சிருக்கு என்னங்க ஸ்வீட்ஸ் ஓ கங்கிராச்சுலேஷன் தேங்க்ஸ் அங்கிள் ஆஹா அங்கிள் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் ஆனந்தி இங்கதான் இருக்கிற ஆனந்தி என்னப்பா உனக்கு பிடிச்ச கெஸ்ட் பிடிச்ச நியூஸோட வந்திருக்காருமா யாருப்பா சுந்தர்மா அவா இந்த ஜாப் எவ்வளவு சாலரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 5000 ரூபாய் சம்பளம் வெரி குட் தேங்க்ஸ் நான் வர சொல்றேன் எப்படி இருக்கீங்க ஆண்டி இருக்கேப்பா ஆனந்தி வெளியே காலையிலே வெளியே போயிட்டா ஆனந்தி குரல் மாதிரி இருந்துச்சு இல்ல இல்ல அது என்னோட குரல் தான் ஓ அவ ஈவினிங் தான் வருவா ஏதாவது சொல்லணுமா விருப்பம் இருந்தா ஃபோன் பண்ண சொல்லுங்க நான் வரேன் ஆண்டி ஐஷோ
அணி 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 உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு நெத்தி வெறுமை இருக்கணே கொஞ்சம் திருநீர் வச்சுக்கோங்க ஹலோ ஆனந்தி ஆமா நீ லவ் பண்றவனோட லீலைய அலங்கார் தியேட்டர்ல வந்து பாரு நீங்க யார் பேசுறது உன் சக்களத்தி சாரிடா சுந்தர் அனி ஏன் கிட்ட கொடுங்க சிது வெளியில போலாமா ஃப்ளவர் ஷோ போலாமா சினிமா போலாமா சினிமா டிக்கெட்ஸ் கிடைக்குமா நான் ஆல்ரெடி 3 டிக்கெட்ஸ் புக் பண்ணிருக்கேன் போலாமே சரி கிளம்புங்க போ ரெடி ஆகு ஏய் நாங்க சினிமாக்கு போறோமே वीर இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டுமா ப்ளீஸ் சுந்தர் பேசுறேன் அங்கிள் ஆனந்தி கிட்ட கொஞ்சம் கொடுங்கல ப்ளீஸ் அம்மா ஆனந்தி என்னப்பா உனக்கு ஃபோன் யாருப்பா உன் ஃப்ரெண்ட் மாலதி நினைக்கிறமா நான் வரேன்ப்பா ஆ பை பிக்க 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 ப்ளீஸ் 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 ஆனந்தி பிக்க 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 ப்ளீஸ் பிக்க 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 ஆனந்தி பிக்க 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 பேசுமா ஹாய் மாலதி நான் சுந்தர் பேசுறேன் ஹலோ ஹலோ சுந்தர் हेलो अनुदि हेलो के कदा हेलो हेलो प्लीज अयो पापा हेलो
ஹலோ ஹலோ அனந்தி ஹலோ சுந்தர் டைம் ஆச்சு கிளம்பலாமா அனி திடீர்னு ஃபோன் டேட் ஆயிடுச்சு எக்ஸ்சேஞ்ச் ஃபால்ட்டா இருக்கும் சாயந்திரம் வந்து பாத்துக்கலாமே மண்டே அதுமா லேட்டா போவானா கிளம்பு சே சுந்தர் கார் டயர் பஞ்சர் டயர் பஞ்சரா ஓ காட் டைம் வேற ஆயிடுச்சு சரி நீங்க மெதுவா நடந்து வாங்க நான் போய் ஆட்டோ புடிச்சிட்டு வந்துறேன் பைக்ல போலாமே பைக்லயா கம்ஃபர்ட்டபிளா இருக்காத நீ ஒன்ன அதர அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீ பைக் எடு உட்காருங்க நீ பிடிச்சுக்கோங்களே கம்ஃபர்டபுளா நீ இது அழகான கிஃப்ட் மட்டும் இல்ல அர்த்தமுள்ளதும் கூட ஏதோ ரீல் விட போற விடு விடு இந்த ஹார்ட்ஸ் ரெண்டும் லவ்ஸ் தெரியுமா உயிரே இல்லாத லவ் பண்ணுமா உயிர் இருக்கு ஓ இதுக்குள்ள மேக்னட்ஸ் இருக்கா இது ஆணிதயம் இது பெண் இதயம் அதனால தான் இந்த அட்ராக்ஷன் ஒரு காலத்துல இந்த ரெண்டு இதயமும் ஒன்னா இருந்து தெரியுமா புரியற மாதிரி சொல்றேன் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு இடைவிடாத ஈர்ப்பு இருக்கே அது ஏன் because of nature நம்ம ரெண்டு பேரும் கூட ஒரு காலத்துல ஒரே உடலா ஒரே உயிரா இருந்தோம் Yeah.
அடங்காது சொன்னால் இந்த வேட்கை தாகம் அடங்காது இது நெற்றி கண்ணை திறக்காத குற்றம் பற்றி கொண்டு மெரிக்காதவன் மம்முற்று புள்ளி இல்லாத இன்பம் கற்றுக்கொள்ள நினைத்தால் சொர்க்கம் நீதான் விழுந்துட்டான் தவிக்க விட்டு தாலி இருப்பீங்க இந்த ஒரு விஷயத்துல எல்லா பொம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சாகணும் இல்ல உன அப்படியே சோத்தோட வச்சு ஏன்டே இப்படி சைலண்டா சாவடிக்கிற சொல்லுடி உங்க அண்ணி கொஞ்சம் இங்க வந்து நடிக்கிற அவங்க அண்ணனோட வைஃப் எனக்கு அம்மா மாதிரி அவங்க உன்ன அப்படி நினைக்கல அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன் எப்படி உன்னால இவ்வளவு வக்கரமா திங்க் பண்ண முடியுது அவங்க கண்டிப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க சொன்னாங்க என்கிட்ட நேராவே சொன்னாங்க நான் நம்ப மாட்டேன் உன்ன ஒரு வருஷமா தான் எனக்கு தெரியும் நான் உங்களை என் சின்ன வயசுல பாத்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு அவங்களை பத்தி தப்பா பேசாத நீ கூட தான் தியேட்டர்ல அவங்க மேல எழுஞ்சிக்கிட்டு இருந்த பைத்தியக்காரி என்ன அப்புறம் ஏன்டி என் அண்ணிய பத்தி தப்பா பேச மாட்டேன் முதல்ல இந்த சந்தேக புத்திய மாத்து இல்ல எல்லாருமே நீ ஏன் பாத்துறீங்க போடி அப்புறம் இனிமே நான் இங்கே படுத்துக்கிறேன்
ஆச்சு உனக்கு நாம சரியா தான் இருக்கோ நீ ஆனா ஊர் உலகம் தப்பா இருக்கு ஐஷோ தோணிக்கு படுக்க வச்சுக்கோங்க நான் இங்கே தான் படுத்திருப்பேன் பயப்படாம தூங்குங்க அவங்க அண்ணனோட வைஃப் எனக்கு அம்மா மாதிரி அவங்க உன்ன அப்படி நினைக்கல புரிஞ்சுதா ஐஷு மம்மி ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு நான் ரெடி ஆயிட்டே மம்மி ஆனந்தி கிட்ட கொடுத்துரு அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் ஐஷு வரியா வரே மம்மி பேக் பண்ணிக்கோ கோ